ஒன்றிய பாஜக அரசு அமலாக்கத்துறையை மிரட்டி பணம் பறிக்கும் இயக்குநருமாக மாற்றியிருப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி காட்டமாக விமர்சித்துள்ளார். மக்களவைத் தேர்தலையொட்டி காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தனது முதல் பரப்புரையை தெலுங்கானா மாநிலத்தில் தொடங்கியுள்ளார். ஹைதராபாத் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பங்கேற்று பேசியவர், தெலுங்கானாவில் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவின் பீட்டியான பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியை வீழ்த்தியதை போல் இந்த தேர்தலில் பாஜகவை வீழ்த்த தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் நாட்டின் ஆன்மாவாக விளங்கும் அரசியல் சாசனத்தை அழிப்பதில் பாஜக முனைப்புடன் செயல்பட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். உலகிலேயே மிகப்பெரிய வாஷிங் மிஷினை பாஜக இயக்குகிறது என்றும், இந்த வாஷிங் மிஷினில் போடப்படும் ஊழல்வாதிகள் தூய்மையாகி விடுகின்றனர் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் ஊழல் செய்த அமைச்சர்கள் மோடியுடன் கைகோர்த்துள்ளனர் என்றும் ராகுல் காந்தி சாடினார். ஜிஸ்கோ பஹலே என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் கஹா ஜாதா தா, வோ ஆஜ் எக்ஸ்டோர்ஷன் டைரக்டரேட் பன் கயா ஹை. கதன்லோ என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் அனே கேந்திர சம்ஸ்தா, ఇప్పుడు ఎక్స్టోర్షన్ డైరెక్టరేట్ అంటే బలవంతపు వసూళ్ల డిపార్ట్మెంట్ గా మారింది. బీజేపీ దునియాకి సబ్సే బడీ వాషింగ్ మెషిన్ చలా రహీ హై. బీజేపీ ప్రపంచంలోనే ఒక వాషింగ్ మెషిన్ నడిపిస్తుంది. ఔర్ దేశ్ కే సబ్సే భ్రష్ట్ మంత్రి సబ్సే భ్రష్ట్ నేత నరేంద్ర మోదీ జీ కే సాత్ ఖడే హై. దేశంలో అత్యంత అవినీతి పరులు అవినీతి మంత్రులు అందరూ కూడా నరేంద్ర మోదీతో నిలబడ్డారు. ఇలా ఎలక్షన్ కమిషన్ మే నరేంద్ర మోదీ జీ నే లోక్ బెఠాయే. ఎలక్షన్ కమిషన్ లో కూడా నరేంద్ర మోదీ తన తత్తులను పెట్టిండు. ఔర్ దునియా కా సబ్సే బడా స్కామ్ ఎలక్టోరల్ బాండ్స్ కా స్కామ్ హై. ప్రపంచంలోనే అతి పెద్ద కుంభకోణం ఎలక్టోరల్ బాండ్స్ కుంభకోణం అని చెప్పి నేను మనం చేస్తున్నాను. పైసా దో ధందా లో, పైసలు వసూలు చేసి వ్యాపారం బిజినెస్ ఇచ్చిన చరిత్ర బీజేపీ ప్రభుత్వం చెప్పి నేను మనం చేస్తున్నా. ఎలక్టోరల్ బాండ్స్ కి ఆప్ లిస్ట్ నికాలియే ఔర్ ఉస్మే సాఫ్ దిఖ్తా హై. మీరు ఎలక్టోరల్ బాండ్స్ అంటే పొలిటికల్ పార్టీస్ కి మరి బాండ్స్ ఇచ్చిన వాళ్ళు లిస్ట్ చూస్తే వాళ్ళ వ్యాపారాలు వాళ్ళ బాండ్స్ కి ఏ సంబంధం ఉందో స్పష్టం అవుతుంది చెప్పి నేను మనం చేస్తున్నాను. தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி, தேர்தல் பத்திரம் மூலம் உலகிலேயே மிகப்பெரிய ஊழலை பாஜக அரசு செய்துள்ளது என குற்றம் சாட்டினார். மோடி அரசு காங்கிரசின் வங்கிக் கணக்குகளை பறிமுதல் செய்தது என்றும், ஆனால் அதற்கெல்லாம் காங்கிரஸ் பயப்படவில்லை என்றும் தெரிவித்தார். அண்டை நாடான பாகிஸ்தானில் நமது நாட்டு ராணுவத்தை அனுப்பி அப்பாவி மக்களை கொன்று குவித்துவிட்டு தற்போது அதனை பாஜக அரசு மறுக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். முன்னதாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக் சிந்தனையை பிரதிபலிக்கிறது என பிரதமர் மோடி விமர்சித்திருந்த நிலையில், காங்கிரசின் தேர்தல் அறிக்கை இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றும் புரட்சிகரமான அறிக்கை என்று பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி பதிலளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.